அப்பா அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, அது சொல்லும்போதே எனக்கு கொஞ்சம் அழுகையே வந்துடும். ஏன்னா ஒரு குழந்தை பெற்றுட்டு இந்த கற்று கொஞ்சம் அலுப்பு எடுத்துக்குது. ஐயோ இந்த குழந்தைக்கு எல்லாம் செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு சின்ன அலுப்பு, அவன் குழந்தை ரெண்டு விளையாட விளையாடுனா கூட என்னடா இப்படி போய்ட்டு வச்சுருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லாத ஒரு அப்பா. ஏதாவது சொன்னோம்னா என்ன வேணுமோ அது பேரை சொன்ன உடனே கிடைக்கும்னா அது எங்கள் அப்பா கிட்ட. ஸோ அப்படி தான் வளர்ந்ததுனால நினச்ச உடனே அப்பா அப்படின்னா மொத்தமாகவும் எனக்கு ஞாபகம் வரும் அப்பாவுக்கு. அப்பா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு குவாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுங்க? தன்னலம் கருதாத ஒரு மனிதர். எனக்கு வேணும், என் குழந்தைங்களுக்கு வேணும், என் குடும்பம் அப்படின்னு அப்பா நினைச்சதே கிடையாது. நினைச்சிருந்தால் நிறைய என்ன சம்பாதிச்சு சேர்த்துருக்கலாமோ என்னமோ. பெரும்பாலும் பொம்பளை பசங்க எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது, சினிமாவுக்கு போகவே கூடாது. அதனால சினிமாவுக்கு ரொம்ப போனது கிடையாது. ஸோ சினிமாவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு 15 நடந்துட்டு இருக்கும்போது கல்யாணம். ஸோ எல்லாருமே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி வந்ததுனால எங்களோட உலகமே வந்து அவங்கவுங்க வீடு ஆகிடுச்சு. எடுத்தோடனே எல்லாம் கிடையாது, நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அதில் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் சமைக்கிற போது தெரியவே என் சரவணன் அண்ணா வந்து என் கணவரோட அக்கா கணவர், அவங்களுக்கு வந்து என்னோட சமையல் பிடிக்கும். அவங்க வந்து மங்கையர் சாய்ஸுங்கிற நிகழ்ச்சியை 1999 நினைக்கிறேன் ஆரம்பிக்கும் போது இந்த செக்மெண்ட் சமையலுக்கான செக்மெண்ட்டை நீ பண்ணுமான்னு. இந்த அப்பா நம்ம கூட ஆயுசு முழுக்க இருப்பாருன்னு நினைச்சோம், நடுவில் எப்படி விடுவோம்னு தெரியாது. அது ஒன்றுதான் அவருக்காக எழுதின பாடு தான் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி அந்த பாட்டு. வெல்கம் சிட்டி ஃபாக்ஸ் யூஎஸ், நான் உங்கள் கண்மணி. இன்றைக்கி நம்ம ஷோவில் ஒரு ஸ்பெஷலான ஒருத்தவங்க தான் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா கண்ணதாசன் அவர்களோட மகள், சமையல் கலையில் ரொம்ப அளவில் சகலகலா வள்ளி அப்படின்னே சொல்லலாம். சமையலில் தீ அப்படின்னாலே அது ரேவதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, ரேவதி அம்மா அவர்களோட தான் இருக்கும். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் கண்மணி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சிட்டி பாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அப்பா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர ஞாபகங்கள்னா என்னது? அப்பா அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, அது சொல்லும்போதே எனக்கு கொஞ்சம் அழுகையே வந்துடும். ஏன்னா அப்படி ஒரு பாசமான அப்பா. எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் அப்பா மேலே எப்படி இருந்தாலும் அம்மாவை பிடிக்கும். நான் தான் சொல்ல, அம்மாவையும் பிடிக்கும், அப்பாவையும் பிடிக்கும், ஆனால் அப்பா ஒரு துளி ஜாஸ்தி பிடிக்கும். அது ஏன்னா தெரில, அது பெண் குழந்தைங்களாக இருக்கிற போது வேறு மோர் அட்டாச்ட் அப்பாவோட. ஸோ அது தான் அப்பா அப்படின்னு சொல்லும்போது ஞாபகம் வருது அவரோட பிரம்மாண்டம். அதெல்லாம் வந்து அவரோட ஆழமான பாசம் நம்ம மேலே காமிச்சது. எத்தனை குழந்தைங்களாலும் ஒவ்வொரு குழந்தை மேலேயும் பாசம். அதனால தான் சொல்லுவேன், ஒரு குழந்தை பெற்றுட்டு இந்த கற்று கொஞ்சம் அலுப்பு எடுத்துக்குது. ஐயோ இந்த குழந்தைக்கு எல்லாம் செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு சின்ன அலுப்பு, அவன் குழந்தை ரெண்டு விளையாட விளையாடுனா கூட என்னடா இப்படி போய்ட்டு வச்சுருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லாத ஒரு அப்பா. என்ன நடந்தாலும் சரி, அத்தனை குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து குழந்தைங்களுக்கு வேணுங்கிறத பார்க்கறதுலையும் நேம் இட் கெட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஏதாவது சொன்னோம்னா என்ன வேணுமோ அது பேரை சொன்ன உடனே கிடைக்கும்னா அது எங்கள் அப்பா கிட்ட. ஸோ அப்படி தான் வளர்ந்ததுனால நினச்ச உடனே அப்பா அப்படின்னா மொத்தமாகவும் எனக்கு ஞாபகம் வரும் அப்பாவை பற்றி. நீங்கள் சொல்லும் போது இந்த 15 பிள்ளைகள்கிட்டையும் வந்து ஈக்குவலாக அன்பு காமிக்கிறாங்க நீங்கள் சொல்ல, ஆனால் ஏதாவது ஒருத்தவங்க வந்து செல்ல பிள்ளையாக இருப்பாங்க இல்லையா? அப்படி பார்த்துட்டு ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அப்பா செல்லமாக கொஞ்சிப்பாங்க. எல்லாம் பாகு பிடிச்சி அப்படி பார்த்தது கிடையாது எனக்கு தெரிய. தம்பி வந்து கடைசி தம்பி வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தான். ஸோ அவங்ககிட்ட மேபி வெங்கடாச்சலம் சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருக்கான், அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கணும். ஏன்னா இத்தனை குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவன் பிறந்தான். மற்றபடி எங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான். யார் எந்த குழந்தைய பார்த்தாலும் அப்பாவுக்கு வந்து அப்படியே பாசம் பொங்கி. அப்பா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு குவாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுங்க? தன்னலம் கருதாத ஒரு மனிதர். எல்லாம் யாருக்கு என்ன ஏது எது வேணும்னாலும் உதவி பண்ணணும்னு ரெடியா இருப்பாங்க. எனக்கு வேணும், என் குழந்தைங்களுக்கு ஒன்று, என் குடும்பம் அப்படின்னு அப்பா நினச்சதே கிடையாது. நினச்சிருந்தால் நிறைய என்ன சம்பாதிச்சு சேர்த்துருக்கலாமோ என்னமோ, ஆனால் அப்படி நினைக்கல. நினைக்காம வந்து நிறைய குழந்தைங்களுக்கு செஞ்சாங்க, உறவுகளுக்கு செஞ்சாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்சாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு தான் சம்பாதிச்சது எவ்வளோ, இதில் எவ்வளோ சேர்த்தா இவ்வளோ வரும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அது அம்மாவும் பெரியமாவும் தான் பார்த்துக்கிட்டாங்க உருளது. பட் மற்றபடி முழுக்க முழுக்க அப்பா வந்து நிறையவே வெளியில் இதுங்களுக்கு செஞ்சாங்க. நினைச்சே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா டோட்டலா சினிமாவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாம தான் வளர்ந்தோம். இப்பெல்லாம் வந்து வேற என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, அதனால சினிமா தான், ஒரு கோவிலோ இல்ல பீச்சோ தான். பெரும்பாலும் சினிமான்னு அப்பா அனுப்பவே மாட்டாங்க. அப்பாவுக்கு சினிமாக்கு அனுப்ப பிடிக்காது பொம்பளை பிள்ளைங்க. அது என்னமோ தெரியல, அப்பாவுக்கு வந்து அப்படி பொம்பளை பசங்க மட்டும் போகக்கூடாது. பெரும்பாலும் பொம்பளை பசங்க எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது, சினிமாவுக்கு போகவே கூடாது. அதனால சினிமாவுக்கு ரொம்ப போனது கிடையாது. ஸோ சினிமாவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால வீடோட சரி. அதுவும் பெரும்பாலும் எங்கள் 5 பேருக்குமே அப்பா வந்து 15-16 வயசில் கல்யாணம். 14 எங்ககிட்ட என் தங்கைக்கெல்லாம், தங்கைக்கும் அந்த பெரியமா வீட்டில் ஒரு பொண்ணுக்கும் 14 முடிஞ்சு 15 ஆரம்பிக்கும் போதே கல்யாணம். எனக்கு 15 நடந்துட்டு இருக்கும்போது கல்யாணம். ஸோ எல்லாருமே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி வந்ததுனால எங்களோட உலகமே வந்து அவங்கவுங்க வீடு ஆகிடுச்சு. அதில் வந்து சமையல் எல்லாம் வந்து அப்போ தான் நான் சொன்னேன், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேறு எதுவும் கிடையாது.
சமையல் கட்டு தான். ஸோ அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு விதவிதமாக செஞ்சு பார்க்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது சாப்பாடு நான் பண்ணுறது. அது ஆரம்பத்தில் ரொம்ப சொதப்பல் தான், எடுத்தோடனே எல்லாம் கிடையாது, நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அதில் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் சமைக்கிற போது திரு ஏவிஎம் சரவணன் அண்ணா வந்து என் கணவரோட அக்கா கணவர், அவங்களுக்கு வந்து என்னோடய சமையல் பிடிக்கும். அவங்க வந்து மங்கையர் சாய்ஸுங்கிற நிகழ்ச்சியை 1999 நினைக்கிறேன் ஆரம்பிக்கும் போது இந்த செக்மெண்ட் சமையலுக்கான செக்மெண்ட்டை நீ பண்ணுமான்னாங்க. அப்போ வந்து எனக்கு பயம், ஏன்னா டிவியும் நம்ம மற்றவங்க பண்ணுறதை பார்த்து இது பண்ணியிருக்கமே தவிர நம்ம போனது இல்லையன்னு இல்லை இல்லை உன்னை நல்லா பண்ண முடியும் பண்ண உன்னை ட்ரெயின் பண்ணிடுவாங்க எல்லாம் அந்த யூனிட் அப்படின்னாங்க. அப்படித்தான் நான் உள்ளே நுழைஞ்சேன். அதுக்குள்ளார அப்பான்னு சொன்னாலே உங்களோட முகத்தில் அந்த ஒரு புத்துணர்ச்சி, அதே மாதிரி கண்ணெலாம் கலங்குது. அது சொன்னேன் அப்பா அப்படின்னு சொன்னாலே கேட்கவே வேணாம், மொத்தமும் தோணும் அப்பாவை பற்றின அத்தனை விஷயங்களும் தோணும். என்ன நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி அப்பா உள்ளங்கையிலேயே வச்சுருந்தோம். இந்த அப்பா நம்ம கூட ஆயுசு முழுக்க இருப்பாருன்னு நினச்சோம், நடுவில் எப்படி விடுவோன்னு தெரியாது. அது ஒன்று தான், மற்றபடி அப்பா அப்பா அப்படின்னால ஹீஸ் எல்லாத்துக்கும் மீறி எல்லாத்துக்கும் முதல்ல அப்பா தான். ஏன்னா ஒன்று ரெண்டு கமெண்ட் அவர் சொன்னது ஞாபகம், அந்தந்த படங்களுக்கு அது அது ஒரு மாதிரி. எந்த படத்தை பார்த்து அவர் கமெண்ட் அடிச்சு உங்களுக்கு ரொம்ப அது சிரிச்சா? அது நான் வந்து பேர் சொல்ல விடும்ல, ஒரு பிரபல ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோ அவரு. அவர் வந்து நடுவில் வந்து நான் கதாநாயகியோடு ஓடிட்டு இருப்பார், சுத்தி வந்து நின்று ஆட்கள் வந்து அவரை பார்த்து துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய வரிசையா ஒரு 10 பேர் இந்த பக்கம் 10 பேர் இந்த பக்கம் அப்பா சொன்ன ஒரு துப்பாக்கியை கொண்டு அவன் மேல போடல, இவன் மட்டும் இழுத்துட்டு ஓடுறானாம், இது என்ன கதை அப்படின்னு சொல்லி அப்பா இன்னும் இதுவாக சொன்னாங்க. சொன்னேன் எங்களால் மறக்க முடியாது, நாங்கள் எல்லாரும் அவங்க அப்போ குழந்தைங்க தானே எல்லாம் உட்காந்து சீரியஸாக ஆதான் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா இது சொன்னா மொத்த ஹாலும் சிரிச்சு அந்த மாதிரி. ஏன்னா அவ்வளோ பேர் மேலே குண்டு போட்டுருச்சேன், இவன் மட்டும் இழுத்துக்கிட்டு ஓடுறான் பாரு அப்படின்னு. ஆனால் ஹீரோனா அப்படிதானே காமிச்சு, அப்படிதான் காமிக்கணும், பட் அவருக்குமே அது தெரியும். ஆனாலும் எங்களுக்காக ஒரு கமெண்ட் அதில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ கமெண்ட் அடிச்சது நிறைய, பட் ரொம்ப ஞாபகங்கள் இது மட்டும்தான் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் நிறைய சிரிச்சிருக்கோம், நிறைய சிரிச்சிருக்கோம். அப்பா சொல்ல 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 படம் பார்க்குற சுவாரஸ்யம் போய் அப்பா சொல்கிறத கேட்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்பாவோட நெருங்கிய நண்பர் அப்படின்னா, இப்போ கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்னா யாரு? விஸ்வநாத மாமா தான். அப்பாவோட ரொம்ப ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது விஸ்வநாத மாமா, எம்எஸ்வி மாமா தான். மாமா வந்து தம்பின்னு தான் அப்பா வந்து இதுவாக ஃபீல் பண்ணுவாங்க, பட் வெரி மோர் க்ளோஸர், ரொம்ப அப்படியே இன்னும் ரெண்டு பேருக்குள்ளார ஒரு பாச பிணைப்பு இருந்தது. அதனால் அது தான் மாமா தான் எதுவாக இருந்தாலும். கண்ணதாசன் சார் வந்து யூஸ்வலாக அவர் எழுதுகிற பாடல்லாம் வந்து மது மாதுவோட தான் அவர் எழுதுவார் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அது எந்த அளவுக்கு உண்மைம்மா? நான் நிறைய இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருக்கேன், அதை பற்றி பேசக்கூட சில நேரங்களில் விரும்புகிறதே இல்லை, டு பி ஃப்ராங்க் கண்மணி. என்னென்னா கான்ட்ரவர்சி ஏதாவது ஒன்று சொன்னோம்னா உடனே அதை இது பண்ணாங்க, பட் ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன அந்த ரெண்டுமே முழுக்க முழுக்க வடிகட்டின போய் அப்பா எழுதும்போது தான் எழுதுகிற எழுத்துக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறவங்க. இன்ஃபேக்ட் நான் அதுக்கு அதை பற்றி அண்ணன் சொல்லி தான் கேள்விப்பட்டேன், அப்பா ஒரு பாடல் எழுதும்போது அப்பா செருப்பு கூட போட்டுக்க மாட்டாங்களோ, செருப்பை கட்டிட்டு தான் அந்த உட்காந்து பாட்டு எழுதுவாங்களோ அந்த மாதிரி. ஸோ இது யாரோ வேண்டாதவங்க தூண்டிவிட்ட ஒரு விஷயம், மற்றபடி அப்பாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அப்பா அவருக்கு எந்த சூழ்நிலையிலையும் பாட்டு எழுத முடியும் அப்படி தான். கண்ணதாசன் சார் வந்து பாட்டு வரிகள்லாம் வந்து சொந்த அனுபவத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அதை வச்சு எழுதுறாங்க, நீங்கள் நிறைய விஷயம் இதை இடத்துல சொல்லியிருக்கீங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு 2-3 என்ன அனுபவத்தில் அவர் எழுதுவார்? பெரும்பாலும் அப்பா எழுதின இந்த என்ன சார் தத்துவ பாடல்கள் எல்லாமே அவர் வாழ்க்கையில் நடந்த நிறைய சோகங்கள் தான். அவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்கார், அதனால தான் நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கும் போல் இருக்குன்னு சொல்வேன். நான் அவ்வளோ கஷ்டத்தையும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். அவரோட சின்ன வயசுலேருந்து அவர் இன்ஃபேக்ட் பிறந்தது என்னமோ ஒரு பெரிய குடும்பத்தில் தான், பணக்கார குடும்பத்தில் தான். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் அப்பாவோட நிலை உயர்ந்து நல்லா இருந்தாங்க. பட் அதே மாதிரி அந்த அனுபவங்களை நிறைய வச்சு எழுதுவாங்க. ஒரு நான் சொல்லியிருக்கேன் நிறைய, பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்த இதுக்கு செல்லு கேட்குற போது பார்த்திங்கன்னா இந்த சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் அந்த பாட்டுக்கு வந்து வீட்டில் யாருக்காகவோ அப்பா ஜாமீன் கையெழுத்து போட போக அந்த புண்ணியமாக பணமே கட்டாமல் விட்டு இது கோர்ட்டு மூலமாக போய் வீடு ஜப்திக்கு வந்துருச்சு. வீட்டு ஜப்திக்கு வரும்போது வாசலில் வந்துருந்து இந்த ஜப்திக்கு வந்தவங்க மோளம் கொட்டுவாங்க இல்லையா, நோட்டீஸ் ஒட்டிட்டு மோளம் கொட்டிகிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து நின்று அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு விளையாட்டு, அது குழந்தைங்க தானே நாங்கள் வந்து அது ரசிச்சிட்டு இருந்தோம் எல்லாம் குறிச்சையும் நம்ம வீட்டில் வந்து மோளம் தட்டுறாங்க மோளம் தட்டுறாங்க, பட் இதனாலங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அம்மா வந்து எல்லாம் விரட்டிட்டு போனதுக்கப்புறமா
வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொன்னால் அப்பா பணம் ஏற்பாடு பண்ணி பணத்தை கட்டி. அது ஞாபகம் இல்லை அதை பற்றி. ஆக்சுவலாக அந்த நடந்தது கூட எனக்கு அந்த நேரத்தில் வந்து எனக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த சின்ன வயசு. அதுக்கப்புறம்தான் அம்மா சொல்லி தான் தெரியும் ஏன் இது நடந்ததுன்னு கேட்கும்போது தான் அம்மா வந்து சொன்னாங்க இந்த பாட்டு அதுக்காக தான் எழுதுங்க. அப்பா வந்து அப்போ கம்போசிங்கில் இருந்திருக்காங்க. பணம் ஏற்பாடு பண்ணி கட்டி அந்த ஜப்தியை வாபஸ் வாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதும்போது தான் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படின்னு அந்த பாட்டு. அந்த மாதிரி நிறைய அவரோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. இன்னொரு பாட்டு வந்து சட்டுன்னு உடனே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இன்னொரு பாட்டும் அதே மாதிரி தான் வந்தது. அதே மாதிரி இவர் அறிஞர் அண்ணா அவர்களோட ஒரு பிணக்கு இருந்த போது தான் அவருக்கு உடம்பு முடியாமல் இருந்தது. அவரோட போய் பேச முடியல பழக முடியல நடுவில் இருக்கிறவங்கலாம் தடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவரால் போய் பார்க்க முடியலங்கிற ஒரு பெரிய வேதனை. அதில் தான் நலம் தில்லன முகம் நம்மள நலந்தானா பாட்டு வரும் இல்லையா, உடலும் உள்ளமும் நலந்தானா, அது முழுக்க முழுக்க அறிஞர் அண்ணாவுக்காக எழுதின பாட்டு. அதே மாதிரி இவரோட காமராஜரோட ஒரு பிணக்கு இருந்த போது அவரோட பிரச்சனை இருந்த போதும் அவருக்காக எழுதின பாட்டு தான் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி அந்த பாட்டு. ஸோ நிறைய அவரோட இதை ஒட்டி ஒட்டி நிறைய பாடல்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. கண்ணதாசன் சாருக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா யார்? அப்பாவுக்கு காமராஜரை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு. மற்ற தலைவர்களையும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரித்து பார்த்து எனக்கு தெரியல. பட் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது காமராஜரை ரொம்ப பிடிக்கும். அவரோட இது அவரோட இது அறிஞர் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. கவிஞர் அவர்கள் எழுதிய பாட்டுலேயே உங்களுக்கு எது ரொம்ப மனசளவில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எது சொல்லுங்க? எல்லா பாட்டும் பிடிக்கும் அப்பாவோடது, எல்லா பாட்டும் பிடிக்கும். பட் ரொம்ப நமக்கு வந்து சில நேரங்களில் அசரீரி வாக்கும்பாங்களே அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அப்பாவோட பாடல் வந்து ஒலிச்சிருக்கு. அதாவது ஏதோ ஒரு மனசில் கஷ்டத்தில் உட்காந்துருக்கும் போது அப்பாவோட பாட்டு வந்து வந்திருக்கு. அது ராத்திரி 1:30 இருக்கும், முடிச்சு உட்காந்து தூக்கம் வரல மனசில் வேதனையோடு அப்படியே ஒரு கண்ணீரோடு உட்காந்துருக்கும் போது தான் அப்பாவோட பாட்டு ஆனந்த ஜோதியில் வரும். கால மகள் கண்திறப்பாள் சின்னையா அந்த பாட்டு வந்து அப்போ எண்ணி அது நிறைய அதில் வார்த்தைகள் வரும் இல்லையா, சின்ன சின்ன துன்பம் எல்லாம் என்ன என்ன கூடுமடா அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ அது வாஸ்தவம், சின்னதாக இருக்கிற விஷயத்த கூட நம்ம நினைக்க இதுவாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்பா வந்து அந்த பாட்டை வந்து அந்த நேரத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது, எங்கேயோ யாரோ போட்ட பாட்டு அந்த நேரத்துக்கு எனக்கு கேட்டு அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை வந்துருக்கு. இப்போ தான் நான் நினச்சேன் அப்பா நமக்கு சொல்கிற ஒரு விஷயம் இந்த நேரத்தில் இது கேங்க வருத்தப்படுற எல்லாம் சரியாகும் அப்படின்னு. ஆனால் சரியாச்சு அதனால் எனக்கு அது ஒரு அசரீரி வாக்கு மாதிரி அந்த மாதிரி விதத்தில் அந்த பாட்டு பிடிக்கும். மற்றபடி நிறைய பாட்டு அப்பாவோட உள்ளத்தில் நல்ல உள்ளம் பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும் அப்பாவோட பாட்டு. நிறைய விஷயங்கள் சார் எழுதுல பாட்டுமே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பர்சனலாக சோகமாக இருக்க டைம்லலாம் வந்து எந்த பாட்டு குறிப்பாக நீங்கள் கேட்பீங்க? கேட்கறதுன்னு இல்லை, என்னறியாமல் முணுமுணுக்கிறது இந்த பாட்டு தான். காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையான்னு, 4 பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா. இந்த பாட்டு தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்டிங் டோஸ் மாதிரி. அதெல்லாம் வாஸ்தவம் தானே, எதுக்கு நம்ம வருத்தப்படணும் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அது இருக்குது. அதே மாதிரி அப்பாவோட பாடல்களில் அப்பாவோட அதாவது எப்படி சொல்ல சாமியை பற்றி எழுதின பாட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவிதையெல்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண கவசம். அந்த கிருஷ்ண கவசம் வந்து என்னோடய பையன் இப்போ துபாயில் கொஞ்ச நாளைக்கு இருந்தாங்க. அப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லை கோவிட் சமயத்தில், அவனுக்கு கோவிடு, மாப்பிள்ளைக்கு கோவிட், அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டடு, என் மருமகளுக்கும் கோவிடு எல்லாம் அப்படின் போது நம்மளால் போய் கையாளகத்தனம், நம்மளால் யாராலையும் போயிருக்கவும் முடியாது, இன்னும் பண்ணியிருக்க முடியாது, பக்கத்துலேயே இல்லாமல் போது யாரோ ஒரு அன்பர் வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தார். ஒரு 2-3 கமெண்ட் உள்ள வந்து நீங்கள் கிருஷ்ண கவசம் படிக்கணும், கிருஷ்ண கவசம் ஏன் இப்படி எழுதுறாங்கன்னு சொல்லும்போது தான் சரி அது நம்ம அவர் வந்து எழுதுறாரு ஏதோ நம்மளுக்கு எழுதுறாரு, நான் அப்பா சொன்னதாகவே நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிருஷ்ண கவசம் படித்தேன், இன்றைக்கி வரைக்கும் ரெகுலராக படிக்கிறேன் கிருஷ்ண கவசம் படித்தேன். எல்லோரும் கடவுளர்கள் நல்லா இருக்காங்க, நல்லா ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அப்பாவோட பாடல்கள் கவிதைகளோட ஒட்டி வந்த விஷயம். அப்படியே 2 வரி எங்களுக்காக பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். காலமகள் கண்டிரப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, 4 பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா. ரொம்ப அழகாக இருக்குது பாடும்போது. உங்களுக்கு பாடும்போதே கண் கலங்குது, என்னால் அது புரிஞ்சிக்க முடியுது. அப்பா இப்போ இருந்திருந்தாருனா உங்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு எழுதுனா என்ன பாடுங்க? நான் தான் நினச்சிப்பேன். நிறைய பேர் நமக்கு வந்து மெசேஜ் போடும்போது சிலர் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி கேட்டு கவிதை எழுதி வாங்கியிருப்பாங்க. அதில் ஒரு 4-5 பேர் எனக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க அப்பா வந்து திருச்சிக்கு வந்திருந்தாங்க, மதுரைக்கு வந்திருந்தாங்க, அப்போ கேட்டு வாங்கி எழுதி வாங்கிட்டாங்க எங்கள் அப்பா.
என்னை பற்றி எழுதியிருக்காங்க மேடம் பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு அப்படியே அழுக முட்டிட்டு வரும். அதை கேட்குறாரு, ஒரு யோசனை கூட இல்லாமல் இருந்திருக்கோமே நம்ம அப்படின்னு நிச்சயமாக கேட்டிருந்தா அப்போ எழுதியிருப்பாங்களா இருக்கும். ஆனால் அது அதை கேட்க தோணலை. கூட நான் சொன்னேன் இப்படியே இருக்காங்க அப்பா நம்ம கூட இப்படியே இருந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு. இப்போ அப்பா கூட இருந்திருந்தாருன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க அவர் கூட? நிச்சயமாக யூடியூப்பில் வந்திருக்க மாட்டேன். ஆமாம், அப்பாவுக்கு வந்து அவ்வளோ பிடிக்காது. ஏன் மொத்தம் அப்பா வந்து வளர்ந்த சூழ்நிலை அது இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா பெண் குழந்தைங்கன்னா அப்படின்னா அவங்க வீட்டில் ஃபேமிலி அது இதுன்னு அப்படி இருந்து அப்படித்தான் பார்த்துருக்காங்க, அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஸோ இருந்திருப்பணும் என்னமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருப்பணும் என்னமோ அப்படின்னு. அம்மா கொஞ்சம் ஃபார்வர்ட் தாட்ஸ், அம்மா கொஞ்சம் சட்டுன்னு கொஞ்சம் எல்லாத்தையும் யோசிக்கிறவங்க. அதனால் எப்போ அம்மா சொல்லுவாங்க, தப்பாக பண்ண போயிடக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நீ என்ன பண்ணாலும் தப்பு கிடையாதும்பாங்க. ஸோ அம்மா கொஞ்சம் அந்த தக்குன்னு யோசித்து சொல்கிறது. அப்பாவுக்கு வந்து இல்லை, அவங்க கைக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைங்களாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ யூடியூப்லாம் வந்திருப்பனா என்னன்னு தெரியல எனக்கு. ரொம்ப சந்தோஷமாக தான் வந்து, ரொம்ப எப்படி சொல்கிறது, சந்தோஷமாக இருக்குது. மிகப்பெரிய கவிஞர் அவர்களை பற்றி அவரோட வாழ்க்கை வரலாறாக இருக்கட்டும், அவங்களோட மகள் முன்னாடி நான் உட்காந்துருக்கேன்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் மென்மேலும் நீங்கள் வந்து உங்களோட துறையில் வளரணும், அண்ட் எங்கள் எல்லாருக்குமே வந்து இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்து, சமையல் சொல்லி கொடுத்து இன்னும் நீங்கள் வளர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் சிட்டி ஃபோக்ஸ் மீடியா சார்பாகவும் வாழ்த்துக்கிறது. மனமார்ந்த நன்றிம்மா எல்லாருக்கும். நீங்கள் கேள்வி கேட்டதும் ரொம்ப அழகாக கேட்டீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் திருப்பி சொல்லியிருந்தாலும் திரும்பவும் சொல்கிறதுல சந்தோஷமாக இருந்தது அப்பாவை பற்றின நிறைய விஷயங்கள். ஸோ அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு சிட்டி ஃபாக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி.